ஓவியம் வரைஞ்சிருந்தேன். முதல்ல நான் ஓவியம் வரையும் போது என்னன்னா பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை எடுத்து மண்ணா எடுத்து பூ எடுத்து கம்பேர் பண்ணி ரொம்ப வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே அதுல சாதனை பண்ணி ஷீலா ராஜ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்ல ஒரு என்னோட பேஜ் கிரியேட் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா அதுல போய், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் நியூயார்க் வந்து ஒரு புதிய ஓபனிங்கா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ராவல்ல இருந்தது, ஆர்ட் டிராவல்ல. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுலவும் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷீலா ராஜ் ஆர்ட்ஸ் தேடினீங்கன்னா என்னோட சோசியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க நான் பண்ற அந்த டெமோஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் போல்டு கம்போசிஷன் எடுத்து நான் பண்ணிருக்கிறேன். தென் கலர் வேரியேஷன் அண்ட் அந்த கம்போசிஷன் எல்லாம் வந்து நேச்சர்ல இருந்து எடுத்து நேச்சுரலாக கம்போஸ் பண்ணது. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பிரேசில்லேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே இந்த ஃபேஸ்புக் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய டிவிஸ்லலாம் ஷோஸ் கொடுத்து எப்படி இந்த டெமோ கொடுக்குறது, ஒரு ஷார்ட் டெமோ இங்கேயும் முடிஞ்சால் நாளைக்கு நான் காட்ட போகிறேன் அந்த டெமோவை. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டு நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் இங்கே. So it's very happy, I'm really happy to be here today and honored like this. My heart is really honored. Romba santoshama irukku ivlo short time la Chennai la ivlo edirpaarpu ivlo per varuvaanga appdi endru na idire paakala. I'm really happy. Thank you again. Thanks for the annan ku romba romba thanks Rajan. வணக்கம். என் பேர் ராஜாமணி டேவிட். இவங்க என் மனைவி ஷீலா ராஜ். நாங்கள் 20 ஆண்டு அமைக்கல இருக்கோம். எப்பவுமே தமிழ்நாடு கூட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எப்போவுமே தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போனவங்களுக்கு எல்லாமே ஒரு தமிழ் மேலேயும் தமிழ் தமிழர்கள் மேலேயும் பெரும் பற்றோடு இருக்கும். அது தமிழை வளர்க்குறதுக்கு பல வேலை நாங்கள் நியூயார்க்கில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதில் என்னுடைய மனைவி வந்து ஜல்லிக்கட்டு நேரத்தில் நிறைய பேனர்ஸ்லாம் அமெரிக்கில் பண்ணாங்க. நானும் இங்கே வந்து போட்டோகிராஃப்லாம் பண்ணியிருந்தேன். சமீபமாக ஒரு 20 ஆண்டு இவங்க 20 ஆண்டாக பண்ணாங்க. சமீப நாங்கள் சென்னையில் ஒரு முறை கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினதில்லை. இதான் முதன் முறை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்னு. அவங்க ஹெட் ஆஃபில் பண்ணியிருக்காங்க. பிரேசிலில் கற்றுக்கிட்டாங்க. பிரேசில் போய் ஆர்ட் ஷோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நியூயார்க்கில் இவங்க இவங்களோட இது வந்து பல லைப்ரரியில் வந்து இவங்களை கூப்பிடுவாங்க. அதனால் நிறைய டெமோ பண்ணியிருக்கோம். இந்த முறை நாளைக்கு டெமோ பண்ணுறவங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஆர்ட். வழக்கமாக எல்லாருமே கேன்வாஸில் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா துணியில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து துணியில் பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வேகமாகவும் பண்ண முடியும். வழக்கமாக எந்த ஆர்ட் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இது பிரிண்டில் ரொம்ப கவர்ந்துருச்சு. அதனால் நாங்கள் இதைச்சு நாங்கள் கொண்டு வந்தோம். நேற்று அண்ணன் சில விஷயங்கள் சொன்னோம். கோபி அண்ணன்லன்னா இது வாய்ப்பே கிடையாது. கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இளையராஜா இல்லைன்னா அவர் தான் கோபி அறிமுகப்படுத்துறது. அவங்க ரெண்டு பேரும் டாப் பீப்புள். அதுவும் இளையராஜா அவங்க பட முடியும்னு சொல்லவே தேவையில்லை. அவங்களோட சிஷி ஆகிட்டாங்க இவங்க. இப்போ அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மயம் கோபிங்க. பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே முதல்ல ஊடகத்தை நன்றி சொல்லணும். ஊடக நம்ம அனைவருக்கும் பெரிய நன்றி. காலத்தில் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி குணா தம்பிக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நாங்கள் சொன்ன உடனே உங்களெல்லாம் எல்லாரையும் ஒருங்கிலப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. தம்பிக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு உதவி போடுனாலும் முதல்ல எஸ் தான் சொல்லுவாங்க. நோ சொன்னதே கிடையாது குணா தம்பியா. நாங்கள் நிறைய என்ஜிஓ ஷோ பண்ணுவோங்க. அப்போ பண்ண சொல்ல தமிழ் சொல்ல தம்பியா இந்த மாதிரி பணம் பெருசாக இல்லைங்கயா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள எல்லாருமே ஒரு 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 பெரிய மேடை கொடுத்து அவங்கள பெரிய அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதே பெரிய காரியம். அது குணா தம்பி நாங்கள் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் நம்பிக்கை. அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு என்னை வந்து இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து திறப்பு விழாக்காக கூப்பிட்டாங்க. எங்கள் எல்லாரையும் நண்பர்கள். அதனால் இதை திறப்பு விழா சொல்கிறத விட எங்களோட ஃபேமிலி ஷோ தான் சொல்ல முடியும். நாங்கள் அதுக்காக வந்து பெரும் மகிழ்ச்சி. இது இது துவக்கம் தேவைப்படுது. அதனால் இது இது அறிமுகப்படுத்துதான் ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல மேடை. இந்த மேடையை நான் எப்போதும் மேடையை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இது பதிவு, அழகான பதிவு. இந்த பதிவு எப்போதுமே ஏற்பட முடியும். இளையராஜா என்னோட நண்பன். நான் வளராத காலகட்டத்துலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்ட காலகட்டத்துலேருந்து எல்லாம் ஒன்று தான் இருந்தோம் நாங்கள். அப்படி இருந்து ஒரு காலகட்டம் மாறி அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் கிடச்ச பிறகு அப்போது அந்த அடையாளத்து மூலயமா எங்களுக்கு கிடச்ச அடையாளம் தான் ராஜமணி சார். அவங்க வந்து யூஎஸ்க்கு இருந்தாங்க. அவங்க ஒர்க் ஷாப்புக்காக போயிருந்தான், யூஎஸ் போயிருந்தான். அப்போ சார்கிட்ட பேசணும்னா சார் தமிழ் மேலே பிரியப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு பெரிய எப்போதுமே அழகாக தமிழ் பேசுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க. பேசுகிற தெரியும் உங்களுக்கு. அவங்க பேசுகிறவங்க கேட்கணும்னு தோணும் அப்படின்னு.
என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல அங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் யூஎஸ்ல இது மாதிரி தமிழ் சங்கத்துக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், தமிழை வளர்க்கறதுக்காக நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அறிமுகம் ஆகணும். அப்புறம் சுடியர் வந்தாங்க, சுடியில் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி தண்ணி கொடுத்து பழமையை கற்றுக் கொடுக்குறீங்க எப்படி அப்படின்னு, இது நல்ல விஷயம், இது எப்படி கூட இந்த விஷயம் தானே. ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் என்னோட அடையாளம் தான், எங்களோட முன்னோர்களோட கொடுத்த அடையாளம் பெரிய அடையாளம், அதை மறக்கக்கூடாத விஷயத்துக்கு. அதுக்காக தம்பிங்கள ரெண்டு பேர் ஒர்க் ஷாப்பாக கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒரு 15 நாள் பெரியவங்க மட்டும் கிளாஸ் விட்டுருக்காங்க. மண்டி இப்போ தமிழ் பேசி தமிழில் குரல் சொல்கிறாங்க, குரல் சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, தமிழ் அழகாக கற்றுக்கிட்டாங்க. அது மூலிமா ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போகிறாங்க. இவங்க ஏற்கனவே ஹைதராபாத்தில் பண்ணுற பிளான் இருந்தாங்க உங்களுக்கு. நேற்று நைட்டு எங்களை சொல்ல சொல்ல இது மாதிரி விஷயம் நான் இளையராஜா ஃபோன் பண்ணேன், இது மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு அப்படியெல்லாம் எல்லாம் குருநானை கூப்பிட்றேன், குருநானை ஃபோன் பண்ணி சொல்லணும், குருநானை ஓகே எவ்வளோ தானே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க. இவ்வளோ பேர் எல்லாரும் ஒருங்கிணைச்சி பண்ணுறது பெரிய காரியம். ஜஸ்ட் லைக் தட் பண்ணிருப்பேன் தம்பியா, அது பெருமகிழ்ச்சி உண்மையிலே. இந்த துவக்கம் உண்மையில் நல்ல துவக்கம், இவங்களுடைய மனைவியாக வரைஞ்ச ஓவியம் தான் இது எல்லாமே. இது என்ன ஓவியம் அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு எங்கள் அறிவி இல்லைங்க, இது இளையராஜா சொல்லுவான். ஏன் அப்படின்னா எனக்கு பார்க்க மட்டும் தெரியும், ரசிக்க மட்டும் தெரியும், இது எதில் வரைஞ்சிருக்காங்க எப்படி வரைஞ்சிருப்பாங்க, என்னடா அவங்க கூட படைக்கிறது கூட கற்றுக்க மாட்டியா கிடைக்கலாம் நினைப்பேன். நான் கற்றுக்க நினச்சேன் ஞானம் வரவங்க ஏன் புத்திக்கு, ஏன்னா என் வேலை அது இல்லை, இந்த நடிக்க போகிறதுனால எனக்கு ஓவியம் தெரியலைங்க. அவன் வரைக்கும் நான் பார்ப்பேன், ரசிப்பேன், நிறைய விஷயம் சொல்லுவேன், நான் கிரிட்டிக்ஸ் நிறைய சொல்லுவேன், என்னடா ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. சாரி தங்கச்சிமா, படிச்சிருக்கேன், ரொம்ப நிறைய பேசுகிறேன். அந்த ஓவியம் எனக்கு பரிச்சமான ஓவியம் அப்படின்னால இந்த ஓவியத்தோட படைக்கிருக்கேன், ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க, வாழ்க்கைகள் பெருவாழ்க்கைகள். தங்கச்சிமா வந்து இவரோட மனைவி எனக்கு தங்கச்சி, அவங்க நான் ஒரு மூத்த அண்ணன் அப்படின்னு தான் இருக்கும். தங்கச்சிமாவோட எண்ணங்கள் ரொம்ப அழகு, அவங்களோட சுவைகள் ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப எல்லாம் மேம்பட்டராக இருப்பாங்க, இன்னும் மேம்பட்டராக இருப்பாங்க பேசுகிற தெரியும். அதனால இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவு, இதுக்கு நான் வந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. ஸோ மேற்கொண்டு பெரிய பெரிய கேள்வி, நல்ல கேள்வி ஆக்சுவலா. ஏன் தாய்மொழி தமிழ் கத்துக்கிட்டு சொல்றது பெரிய விஷயங்க, தமிழ் என்னோட ஊர் இருந்தாங்க இல்ல, தமிழ் அழகா பேசுறது கஷ்டம். என்னன்னா நான் மெட்ராஸ்ல பிறந்து, மெட்ராஸ்ல பிறந்த பையங்க, எனக்கு தமிழ் மேல பெரிய ஆர்வம் இருக்குங்க, தமிழை கத்துக்கிறதுக்காக, தமிழ் பேசுறதுக்காக. கோர்வையா 10 வாரம் தமிழ் பேச முடியும் இந்த காலகட்டத்தில், நம்ம எல்லாமே ஆங்கிலத்தில் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுறோம். யூஎஸ்ல இருந்து வந்து தமிழை பேச போறாங்க, ஹாய் கோபி அப்படியே வாங்கி வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கவே இல்லை, கோபியா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க, அவர் பேசுற வாய்ஸ் அப்படி இருக்கும், வணக்கம் கோபி எப்படி இருக்கீங்க, இந்த வாய்ஸ் கேட்க கணி கணி இருக்கும். தமிழுக்கு அவ்வளவு அழகு இருக்குங்க, தமிழ் மட்டும்தான் பேச சொல்றது மூளை நல்லா வேலை பார்க்கும், இல்லாதான் ராணா வாடா மேல போய் அடிக்கும், அது மூளையோட கனெக்டிவிட்டி. மற்ற எந்த மொழியில கிடையாதுங்க, இது மொழி சம்பந்த விஷயம் கிடையாதுங்க, இது உணவு சம்பந்த விஷயம். என் அம்மா அவன் அம்மா தான் போட்டிருக்கேன், அதில் ஒரு அழகு தெரியும், அப்பா கொடுத்த ஒரு அழகு தெரியும், அது அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், அது அனுபவிக்க தெரியும் நமக்கு, அனுபவிக்க உணரும். எனக்கு ஆங்கிலத்தில் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஆனால் தமிழ் பேச பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அடுத்த படம் என்ன, நிறைய படங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் பரப்பர விடை இது மாதிரி ஒரு 10 படங்கள் வச்சு 4 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஜாக் பாட்டில் படம் பண்ணுங்க ரிலீஸ் ஆயிருக்கேன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரீசன் படம் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணி வச்சிருக்கேன். கடவுள் கருவையில் என்னோட வேலை நடிக்க மாட்டேங்க, ஓடிட்டே இருப்பேன் உண்மை, அதான் பண்ணி என்னோட வேலை, எனக்கு அது மட்டும் தெரியும் வேறு தெரியாது, எனக்கு நடிக்க மட்டும் தெரியும், அதுக்கான வேலைக்கு தான் ஓடிட்டே இருக்கேன். ஹீரோ பண்ணிக்கலாம் சார், கடவுள் கருவையில் நல்ல கதைகள் அமைஞ்சிச்சுன்னா, எனக்கான ஒரு கதைகள் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க. வாய்ப்புகள் இருக்குங்க.